الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، غنيت الكرية سهودرة سهودري بلا بحرين بصائر قلب نليم ஏற்பாடு செய்திருக்க கூடிய இந்த தொடர் வகுப்பிலே குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிகளும் என்கிற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையையும் மகிழ்ச்சியானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று முதலிலே அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. இருந்தாலும் கூட கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதை சகித்து கொள்ள முடியாத சிலர் நம்முடைய குடும்பங்களிலே இருப்பார்கள் அல்லது நம்முடைய சமுதாயங்களில் காணப்படுவார்கள். அப்படியானவர்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளிலும் இறங்குவதுண்டு. அவ்வாறான மிக மோசமான சிலர் சூனியம் என்கிற ஒரு வழிமுறையையும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை உண்டு பண்ணுவதற்காக கையாளுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கரா 103வது வசனத்தில் இது பற்றி பேசுகிறார். அதாவது சூனிய கலை பற்றி ஒரு நீளமான வசனம் இது. இந்த வசனத்திலே சூனிய கலையை பற்றி பேசக்கூடிய அல்லாஹு தஆலா இதை வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் وَمَا كَفَرَ سُلَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ. ஷைத்தான்கள் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَالزَّوْجِ. இந்த சூனியத்தை வைத்து மனிதர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த சூனியத்தினால் பல பாதிப்புகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன என்பது குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த மக்களால், அறிஞர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். சூனியம் என்ற ஒரு கலை ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்து வருகிறது. அந்த கலையை மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த கலையின் மூலம் மனிதர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எனவேதான் சூரத்துல் ஃபலக் என்கிற அத்தியாயத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாத்தாதி ஃபில் உக்கத் வ மின் ஷர்ரி நஃபாத்தாதி ஃபில் உக்கத். முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு. முடிச்சுகளிலே ஊதுகிற பெண்கள் என்பது சூனியக்காரர்களை குறிக்கும் என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப முடிச்சுகளிலே ஊதக்கூடிய அந்த சூனியக்காரர்களாலும் அவர்கள் செய்யக்கூடிய சூனியத்தினாலும் அல்லாஹுடைய நாட்டம் கொண்டு பாதிப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் நாடினால் சூரத்துல் பக்கரா 103வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டே அன்றி வேற எதுவும் அவர்களால் செய்ய முடியாது. இப்ப இந்த சூனிய கலையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை கற்றுக்கொள்வது குஃப்ராகும், இறை நிராகரிப்பாகும். சூனியக்காரர்கள் காஃபிர்கள் என்று பெரும்பாலான உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். யாரெல்லாம் சூனியம் செய்கிற அந்த வேலையை செய்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது, அவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்பதை அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 103வது வசனத்தை ஆதாரமாக வைத்து அதிகமான உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல சூனியக்காரர்கள் அடையாளம் காணப்பட்டால் இஸ்லாமிய ஆட்சியும் நீதிமன்றமும் இருக்கும் போது அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பும் சஹாபாக்கள் பலரால் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சூனியக்காரர்கள் சமுதாயத்திற்கு மிக ஆபத்தானவர்கள், கெடுதியானவர்கள், தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு தகுதியான கூலிகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சூனியக்காரனிடம்
ஒருவன் போவது என்பது சாதாரணமான ஒரு குற்றம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபல் மூபிகாத், உங்களை அழுகில் தள்ளிவிடக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதிலே அஷ்ஷிர்க் பில்லா, அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்பதை சொல்லிவிட்டு, அடுத்ததாக அஸ்ஸஹர், சூனியம் செய்வது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சூனியம் செய்கிறவனும் பயங்கரமான ஒரு குற்றவாளி, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். சூனியக்காரனிடத்தில் சென்று அந்த சூனியத்தை நம்பி அந்த சூனியத்தை செய்யுமாறு கேட்பது என்பதும் ஒரு பாதிப்பான பாரதூரமான குற்றமாக இருக்கிறது. இப்ப முஸ்லிம் சமுதாயத்தில் பழி வாங்குவதற்காக வேண்டி குற்ற, அதாவது தனக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு நான் அநீதி இழைக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்விலும் சிலர் இந்த சூனியத்திலே ஈடுபடுகிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இவ்வாறு சூனியக்காரர்களிடம் போகிறவர்களுடைய நிலை மிக பயங்கரமானதும் மிக ஆபத்தானதும் ஆகும். சூனியக்காரனிடம் ஒருவன் போகிற போது அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இவன் ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்கிறான், நிச்சயமாக அவன் செய்வது ஒரு அநீதியாகும். எனவே அநீதி இழைக்கப்படக்கூடியவர்களுடைய பிரார்த்தனை இவனை சும்மா விட மாட்டாது என்பதையும் சூனியக்காரர்களிடம் செல்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று சில சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம், அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தவர்கள், மகிழ்ச்சியாக இருந்தவர்கள், இவர்களுக்கு திடீரென்ற முறையில் அவர்களுடைய மனைவி மீது நாட்டம் இல்லாமல் போகிறது, மனைவியின் மீது வெறுப்பு வருகிறது, மனைவியை தூரமாக்குகிறான். சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வெளிநாடுகளிலே மனைவியை வைத்திருக்கிறார்கள், மிக மகிழ்ச்சியாக 2 பேரும் இருக்கிறார்கள், திடீரென மனைவியை கொண்டு வந்து ஊரிலே விட்டு விட்டு போனால் திரும்ப பேசுவதும் இல்லை, தொடர்பு கொள்வதும் இல்லை, அவளை விசாரிப்பதும் இல்லை, அவளை பற்றி பேசினால் அவனுக்கு கோபம் வருகிறது, ஆனால் எந்த குற்றமும் அவன் சொல்வதும் இல்லை. என்னுடைய மனைவி நடத்தை கெட்டவள், என்னுடைய மனைவி எனக்கு கட்டுப்படவில்லை, எனக்கு அவள் பொருத்தமானவள், எதுவுமே பேசுவதில்லை. ஆனால் அவனுக்கு மனைவி மீது வெறுப்பு வருகிறது, முழுக்க முழுக்க மனைவி ஒதுக்க நினைக்கிறான், ஒதுக்குகிறான். இந்த நிலையில் தான் நாம் அவனுக்கு கவுன்சிலிங் செய்து பார்க்கிறோம், அவனுக்கு ஆறுதல் சொல்லி பார்க்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்கள் போய் பேசி பார்க்கிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு பிடிக்கவில்லை, காரணம் எனக்கு தெரியாது, எனக்கு என்னுடைய மனைவி மீது நாட்டம் இல்லை. இப்படி ஒரு நிலை. சில நேரங்களில் 2 பேரும் ஒன்றாக இருப்பார்கள், மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களோடு சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அந்த பிரச்சனைகளில் சில நேரங்களில் பேசாமல் இருப்பார்கள், இடைவெளி வரும், தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாமல் போகும், கணவனை பிடிக்காமல் போகும், மனைவியை பிடிக்காமல் போகும், இப்படி பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதில் ஒரு தொடராகத்தான் இதை சொல்கிறோம் என்னவென்றால், சமுதாயத்தில் நாம் பார்க்கிற சில அனுபவங்கள், சிலர் வந்து தன்னுடைய மனைவியை திடீரென வெறுக்க ஆரம்பிக்கிறார், மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது, எந்த குற்றமும் மனைவி மீது அவன் சுமத்துவதும் இல்லை. இப்படியான நிலையில் நாம் புரிந்து கொள்கிறோம், அவனுக்கு ஒரு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பது. இப்படி சில நிகழ்வுகளை நாம் பார்க்கிற போது நெருக்கமானவர்கள் சூனியம் செய்கிறார்கள், சில நேரங்களில் மருமகளுக்கு மாமியார் சூனியம் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இது என்ன நிலை என்றே புரியவில்லை. மருமகளுக்கு மாமியார் சூனியம் செய்தது, இது ஒரு ஆச்சரியமான விஷயம். தன்னுடைய மகன் முடித்திருக்கக்கூடிய பெண் அவள், இவளுக்கு மருமகள், இவரண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருப்பதை ஜீரணிக்க முடியாத மாமியார் மருமகளுக்கு போய் சூனியம் செய்கிறார், அல்லது மகளுக்கு சூனியம் செய்கிறார், மகனுக்கு சூனியம் செய்கிறார். சுபஹானல்லாஹ், இது என்ன ஆச்சரியமான நிலை என்று பாருங்கள். இவர்கள் மனிதர்களா மிருகங்களா? இவர்களில் சிலர் இருக்கிறார்கள் தொழுகையாளிகளாகவும் இருக்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு போனவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி தன்னுடைய மகனும் மருமகளும் அல்லது மகளும் மருமகனும் சந்தோஷமாக இருப்பதை ஜீரணிக்க முடியவில்லை. சில நேரங்கள் நாம் பார்த்தால் மாமனார் மருமகளுக்கு சூனியம் செய்கிறார் அல்லது மகனுக்கு சூனியம் செய்கிறார், என்னென்று பார்த்தா சொத்துக்காக.
இப்படியாக இந்த சூனியக்காரர்களால் குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் உண்டு பண்ணப்படுவதை நாம் அவதானிக்க முடிகிறது. இப்ப இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று கேட்டால், முதலாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதன் மூலம் பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பும் குறிப்பாக கணவன் மனைவி இடையில் பிரிவினை உண்டு பண்ணுகிற பாதிப்பாக அமைய வாய்ப்பிருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த அடிப்படையில் ஒருவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டால், அவர் அதற்குரிய தீர்வை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த சரியான அகீதாவையுடைய உலமாக்களை நாடி பெற்றுக்கொள்ள முயற்சிய வேண்டும். உண்மையிலேயே சூனியம் என்பது ஒரு சோதனையாகும், அது ஒரு விதமான பிரச்சனை. இந்த சோதனைக்கான தீர்வு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட போது அல்லாஹு தஆலா இரண்டு மலக்குகளை அனுப்பி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிற செய்தியை தெளிவுபடுத்தி, அதற்கு பிறகு அவர்கள் ருக்கியா சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் போன்ற வசன சூராக்களை ஓதி ருக்கியா செய்து அல்லாஹு தஆலா அதன் மூலம் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தான். அதே போல அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த இடம் ஒரு கிணற்றுக்குள்ளே ஒரு ஈச்சம் பாலையிலே சூனியம் வைக்கப்பட்டு அந்த சூனியம் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு அதன் உள்ளே இருந்தவை வெளியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணப்பட்ட போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுத்ததாக ஹதீஸ்களிலும் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதை சுகப்படுத்துவதற்குரிய மிக சிறந்த வழி அந்த நபர் அவருக்காக வேண்டி இஸ்லாமிய முறையிலான அந்த சிகிச்சையை செய்வதாகும். இப்போ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பது எனக்கு தெரிய வரும்போது நான் எனக்கு நானே ருக்யா செய்து கொள்வது, நான் எனக்கு சிகிச்சை செய்து கொள்வது, இந்த அடிப்படையில் நான் நடக்கும்போது எனக்கு இதன் மூலம் பூரணமான சுகத்தை அல்லாஹ் நாடுகிற போது தருவான். இதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டால், முதலாவதாக ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிகிற போது அவர் அல்லாஹின் மீது தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பிரச்சனையை முழுக்க முழுக்க ஒப்படைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நிறைய நிறைய அவர் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து முழு பிரச்சனையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்வது, இது ஒன்று. இரண்டாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ் போன்ற இந்த சூராக்களை அதிகமாக ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி உடம்பிலே தடவிக்கொள்வது, அதுபோல சூரத்துல் பக்கராவை அதிகமாக ஓதுவது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இந்த சூரத்துல் பக்கராவை எதிர்கொள்ள சூனியக்காரர்களால் முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சூரத்துல் பக்கராவை அதிகமாக ஓதிக்கொள்வது, அதே போல சூரத்துல் ஃபாத்திஹா அது ஒரு ருக்யா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதனால் அல்ஹம்து சூராவை அதிகமாக ஓதிக்கொள்வது. இவ்வாறு இந்த சூராக்களை அல்லது வசனங்களை ஆயத்துல் குர்சி போன்ற வசனங்களை ஓதிக்கொள்கிற போது அல்லாஹு நாடினால் விரைவாக அல்லது அல்லாஹ் நாடக்கூடிய நேரத்தில் சுகம் கிடைக்கும். இதிலே பொறுமை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு முறையில் தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் விசாரித்து சில அடையாளங்களை வைத்து அறிய வருகிற போது உடனடியாக அந்த சூனியத்தை களைவதற்காக வேண்டி அல்லது இந்த சூனியத்திலிருந்து மீள்வதற்காக வேண்டி சூனியக்காரர்களை நோக்கி போவதை நாம் பார்க்கிறோம். சூனியத்தை எடுப்பதற்காக சூனியக்காரனிடம் போவது என்பது நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பயங்கரமான குற்றமாகும். எனவே அந்த வழிக்கு ஒரு கடைசி வரையும் போய்விடக்கூடாது. அல்லது சில ஏமாற்று பேர்வழிகள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் இந்த சூனியத்திற்கு சிகிச்சை என்கிற பெயரில் பணத்தை இழந்து கொண்டு மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் வந்து இதுக்கு சிகிச்சையே இல்லை என்று விரக்தி அடைவதையும் நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் தவறான விஷயங்களா? இப்ப நம்ம பொறுமை உண்டு, ஈமானை இழந்து விடாமல், நம்முடைய கொள்கையை இழந்து விடாமல் பொறுமையாக, இது ஒரு சோதனை, அல்லாஹ் அவன் நேசிக்கிறவர்களை சோதிப்பார்,
அந்த அடிப்படையில் இதன் மூலம் நமக்கு சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த சூறாக்களை ஓதுவது, துவா செய்வது இவ்வாறு ஈடுபடுகிற அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபஸ்பஹ பிஸபிஇ அஜ்வாத்தின், யார் ஒருவர் காலையில் ஏழு பேர் அஜ்வா என்ற பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகிறார். அஜ்வா அதில் குறிப்பாக மதீனாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அஜ்வா என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அஜ்வா இன்று ஹஜ் உம்ராவுக்கு போகிறவர்கள் கொண்டு வருவார்கள், அல்லது வெளிநாட்டிலே சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இடிப்பவர்கள், அல்லது ஏனைய அரபு நாடுகளில் இடிப்பவர்கள் இந்த பேரிச்சம்பழம் கேட்டால் தருவார்கள். சில ஊர்களிலும் இந்த பேரிச்சம்பழம் இன்று இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த ஏழு பேரிச்சம்பழங்களை, அதாவது இந்த அஜ்வா பேரிச்சம்பழங்களை வாங்கி காலையில் ஏழு சாப்பிடுவது, இவ்வாறு ஒவ்வொரு நாள் காலையிலும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹ் நாடினால் நமக்கு விரைவில் குணம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சில வேறு சில துஆக்கள் திக்ருகள் இருக்கணும், அதிலும் குறிப்பாக காலை மாலையிலே ஓத வேண்டிய திக்ருகள், காலையில் ஓதக்கூடிய துஆக்கள் திக்ருகள், மாலையில் ஓதக்கூடிய துஆக்கள் திக்ருகள், இவற்றை ரெகுலராக பேணி வர வேண்டும். இவற்றை நாம் ரெகுலராக பேணி வருகிற போதும் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நமக்கு விரைவில் குணம் கிடைக்கும். அதே போல சில சலப்புகள் இழந்த இலையை இடித்து, அதாவது ஏழு இழந்த இலைகளை எடுத்து அவற்றை கல்லிலே வைத்து இடித்து அரைக்க நிலையில் எடுத்து அதை தண்ணீரிலே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரை குளிக்க வைப்பது என்கிற ஒரு அமைப்பையும் பின்பற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நம்முடைய ஈமானை இழந்து விடாமல், கொள்கையை இழந்து விடாமல், அல்லாஹ் மீது தவக்குள் வைத்த நிலையில் பொறுமையோடு இதற்கான சிகிச்சையை செல்ஃபாக நான் எனக்கு செய்து கொள்ள, நான் எனக்கு சுனிய செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டால் நான் அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல சில நேரங்களில் வேறு சில நம்பிக்கையான உலமாக்கள் அல்லது அனுபவமிக்க ராகிகள் இருப்பார்கள், அதாவது ராகி என்றால் இவ்வாறானவற்றுக்கு சிகிச்சை செய்யக்கூடியவர்கள், அவர்களை அணுகி அவர்கள் மூலமும் இதற்கு நாம் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் சூனியம் என்கிற பிரச்சனை என்பது உண்மையிலே இன்று ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூரண சுகத்தை தர வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த கோணத்தில் யோசிக்கிறார்களோ, அதாவது இவர்களுக்கு சூனியம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் செய்வது ஒரு பெரிய பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய குஃப்ரில் உள்ளவர்கள், அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாது, காபிர்கள் என்று உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அற்பமான நோக்கங்களுக்காக ஈமானை இழக்கிற கூட்டமாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் எல்லோரும் தெளிவாகவும் கவனமாகவும் இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை சரியான குர்ஆன் சுன்னாவின் நிழலில் சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையில் நின்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெறுவதற்கு நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நம்முடைய மார்க்கத்தை சரியாக எல்லா நிலைகளிலும் பின்பற்ற தௌஃபிக் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் சரியான வழிமுறைகளை பின்பற்றி தீர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கெடுக்கிற காரியத்தை செய்பவர்கள் ஷைத்தான்கள் அல்லது ஷைத்தான் தோழர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவ்வாறு பொறாமைப்படுகிறவர்கள், காழ்ப்புணர்வு கொள்கிறவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தையும் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே மீண்டும் சந்திப்போம். அல்லாஹு தஆலா நாம் கேட்டவற்றில் நல்லவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.